யாழி எழுதிய இரு நிழல்களின் ஒப்பனை என்கிற கவிதை தொகுப்பை குறித்து நம்மளுடைய ஹெட்மாஸ்டர் முருகேச பாண்டியன் அவர்கள், இந்த இலக்கிய கூட்டத்தினுடைய தலைமை வைக்கக்கூடிய ஹெட்மாஸ்டர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். நன்றி நண்பர்களே. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாம். என்ன இந்த கவிதை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. ஒரு படம் வந்து சிவாஜி கணேசன் நடித்த படம், படித்தால் மட்டுமா போதுமான்னு நினைக்கிறேன். அதில் சிவாஜி கணேசன் வந்து ராஜசுலோச்சனா பொண்ணை திருமணம் செய்து கொள்வார். அப்போ அவர் என்ன சொல்வார்னா, மனைவியை பார்த்து அவர் ரொம்ப அழகான பொண்ணாக இருப்பா, அழகான மனைவி இருக்க வந்து எல்லா ஆணுமே வந்து மனைவி அழகாக இருந்தால் அவர் கவிஞன் ஆயிடுவான்னு சொல்வார். அப்போ அழகாக இருக்க மனைவி இருக்கிறவங்களாம் எப்படி கவிஞன் ஆக முடியும்னு அந்த வயசில் 15 பருவத்தில் நினச்சிருக்கேன். ஆனால் பின்னால் யோசித்து பார்க்கும்போது தோணுது வந்து ஒரு அழகு ரசிக்க தெரிஞ்சவர் தான் கவிஞன். கவிஞன்னா வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. இப்போ தெருவோரத்தில் நடந்து போகும்போது ஒரு நெருஞ்சி பூ பூத்திருந்தால் நெருஞ்சி பூ அழகாக இருக்கேன்னு பார்க்கக்கூடிய மனோபாவம் இருந்தால் கவிதைக்கான விஷயந்தான். இன்றைக்கி ஒரு 10 கவிதை நூல் பற்றி இருக்குது, நிறையா பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். கவிதை எது கவிதை, கவிதை எப்படி தோணுச்சு, கவிதைக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நிறையா விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் காலத்தின் அருகே மாரி அதெல்லாம் விட்டலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த கலைஞர் இறந்த உடனே வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன மனசில் வந்து ஒரு வருத்தம் இருந்தது. அவர் மேலே எனக்கு ஏகப்பட்ட விமர்சனம் இருந்திருந்தது. ஆனால் இறந்த பிறகு ஒரு கவிதை வந்து வந்தது. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ முகநூலில் நிறைய நண்பர்கள் வந்து எழுதி தள்ளினாங்க. நான் ஒரு கவிதை போட்டேன், இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் நல்யாள் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த பல்வேறு சாத்தன் மாய்ந்தமன்றை முல்லையும் பூத்தியோ உள்ளேயர் நாட்டே அப்படின்னு ஒரு கவிதை, குடவாயில் கீரத்தனார் எழுதிய ஒரு புறப்பாடல். இந்த பாடல் போட்டவுடனே எவனியா அண்ணே நீ சரியாக சொல்லிட்டேனே, என்ன ஒரு முல்லையும் பூத்தியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிஞனுக்கான மனோபாவம் முக்கியம்னு நினைக்கிறேன். ஒரு கவிஞன் எப்படின்னா முல்லை அதாவது பூக்கிறது இயல்பு. ஒரு கவிஞன் வந்து என்ன நினைக்கிறேன்னா, அப்புறம் வந்து அது மாதிரி கலைஞர் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை வந்து எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அது ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு கவிதை இருக்குது, ஒரு பொன்முடியாருடைய கவிதை, ஈண்டு பிறந்தெழுத இளநிலை கடனே சான்றோ நாக்கள் தந்தை கடனேன்னு இருக்குது. இப்படி இந்த மாதிரி வரிகளை மட்டும் அடுக்குவது கவிதை ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி சங்க காலக்கியத்தில் இருக்குது. தமிழில் 2000 ஆண்டு மாறுமுறை இருக்கிற தமிழில் வந்து தொடர்ந்து கவிஞர்கள் எழுதிக்கிட்டே இருக்காங்க, கவிதைகள் பெருகிக்கிட்டே இருக்குது. ஒரு முறை மகிழ்ச்சியாக இருக்குது, இவ்வளோ கவிஞர்கள் உருவாகிறது வந்து நமக்கு நல்ல விஷயம் தானே. ஏன் இப்படி கவிஞர்கள் வந்து எழுதுகிறாங்க, இந்த கவிதைகள் எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதை என்பது எனக்கு வந்து உண்மையிலே தெரியுது மந்திரம் போல இருக்குது. எல்லா கவிதையுமே வந்து கவிஞன் சொற்குள்ளிருந்து வேறு வேறு விஷயங்களை உள்ளே வச்சுக்கிட்டே போகிறான். நாம் 80களில் என்ன சொன்னாங்கன்னா, சிறு பத்திரிகை உலகத்தில் இந்த ஃபீடல் கல்ச்சர் அழிஞ்சிருச்சு, நிலப்பருவத்தை ஒழியும் போது கவிதையும் கொஞ்ச நாள் செத்து போகும் அப்படின்னா என்கிட்ட 80களெலாம் சொன்னாங்க. நானும் நம்பினேன், அப்போ வந்து சின்ன பையனாக இருந்தேன். ஆனால் வந்து கவிதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நூற்றுக்கணக்கான தொகுப்புகள் வருது. சின்ன சின்ன ஊருங்க, வத்தலக்குண்டு பெரிய குளம் இந்த மாதிரி ஆண்டிவெட்டி, இந்த ஊரில் கூட 40 பேர் கவிதை எழுதிட்டுருக்காங்க. என்ன தப்பு இல்லை, அப்படி தான் எழுதணும். தமிழ் மாதிரி ஒரு மொழி வந்து 2000 ஆண்டு பாரம்பரிய மொழியில் ஒரு சின்ன சின்ன ஊர்களில் பெரிய ஊரில் கவிஞர்கள் பெருகிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த கவிதை பெருகுவது என்பது தமிழுக்கு நான் ரொம்ப ஆரோக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா அந்த கவிதையை எழுதலைன்னு வச்சுங்க என்னாகும் வந்து, ஏன்னா அந்த ஏற்கனவே சில கூட்டங்களை சொல்லியிருக்கேன். குஜராத்துக்கு நான் போனப்போ குஜராத் மொழியில் மொத்தம் 7 பேர் தான் கவிஞர்கள் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அங்கே போயிருந்தேன். 7 பேர் உள்ள ஒரு குஜராத் மொழியில் வந்து ஒரு அங்கேருந்து பிரதமர் மோடி வந்து அப்படி தான் விளங்குமா, அதான் நடக்கும். என்ன என்ன 8 7 7 பேர் இப்போ நம்ம நாட்டில் வந்து இவ்வளோ கவிஞர்கள் இருந்தால் எல்லா கவிஞரும் மனசு இருக்குங்க. கவிஞர்கள் வந்து ஒரு வினோதமான ஆட்கள். கவிஞர்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, யார் அவங்களுக்கு வித்தியாசமாக தான் மன உணர்கிறாங்க, மொழியவே வித்தியாசம் கையாளக்கூடிய கவிஞர்கள் ஒரு சமூகத்தில் முக்கியமான விஷயங்கள். நான் என்ன செய்வேன்னா, இப்போ நண்பர்களுக்கு வந்து இப்போ இல்லை 70 80களில் கவிஞர் சமயவேல்னு கடிதம் எழுதி போடுவேன். இந்த மாதிரி யார் கவிதை எழுதினாலும் சரி, 2 கவிதை எழுதினா கூட அவர் கவிஞர் அப்துல் ஹமீத் அப்படிலாம் போட்டு விடுறது. அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏப்பா அந்த போஸ்ட்மேன் என்னை பாடாக படுத்துகிறாப்பா, நீ என்ன நீ பாட்டு கவிஞர் புலவர்னு போட்டு எழுதுறேன்னு. நான் கவிதை எழுதுறது இல்லை, நானும் கவிதை எழுதி தான் உள்ளே வந்தேன். இந்த கவிதைகள் வந்து மிக நேசமானவை, மனத்துக்கு முக்கியமானவை. ஏன்னா கவிதையை வந்து ஏன் எழுதுனி, யாரோ ஒருத்தர் எழுதுகிறாரு, அவங்க குடும்பத்தில் வந்திருக்கீங்க, நண்பர்கள் வந்திருக்கீங்க, இவங்கெல்லாம் எதுக்கு கவிதையை நேசிக்கணும்? கவிதை அப்படின்னு மிக முக்கியமானது. மனித மனத்தினுடைய வாழ்க்கை குறித்த சாரம் குறித்த மிக நுட்பமான விஷயங்களை கவிதை பதிவு பண்ணுது. நான் யாழியை பற்றி பேசணும், யாழியோட ஒரு கவிதையை வாய்ச்சா போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கலாம், 59 ஆரம்பித்த எழுத்து பத்திரிக்கை வந்து தமிழ் கவிதையை இருண்மையாகவும் செறிவாகவும் யோபாரதி சொன்னார் இல்லையா, கவிதையை வேற ஒன்றாக மாற்றி பேசுபொருள் இல்லாமல் இருக்குது. தமிழ் கவிதை சங்ககாலம் தொடங்கி அவர் பின்னால் ஆண்டாள் வந்தும் சரி தேவாரம் சரி எப்பொழுதும் எளிமையாக தான் இருக்குது. கவிதை வந்து எளிமையாக தான் இருக்கும். ஆனால் எதார்த்து ஏதோ ஒரு வகையில் வந்து 59 ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம் என்ன பண்ணுச்சுன்னா, தமிழ் கவிதை இருமையும் அபத்தத்திலையும் சொற்களுக்குள்ளேயும் மங்களாகவும் களங்களாகவும் ஒரு செறிவில் ஒன்றி மாட்டி விட்டுருச்சு.
அதனால் என்ன இதாண்டா கவிதை, இதாண்டா போலீஸ் மாதிரி ரொம்ப பேர் நம்ம என்ன நினச்சி இதாண்டா கவிதை நம்பிட்டான். ஆனால் இதாண்டா கவிதையெல்லாம் கிடையாது. கவிதை எப்படி வேணாலும் இருக்கலாம், மிக எளிமையான சொற்களில் சொல்லக்கூடிய கவிதைகள் இருக்கும். இப்போ சமகால பிரச்சனையோ சமகால வாழ்க்கையோ சமகாலத்தில் புறச்சூழல் ஏற்படுகிற மனப்பதிவையோ ஒரு கவிஞன் பதிவு செய்யல என்ன செய்ய முடியும்? இப்போ ஒரு கஜா புயலோ இல்லை என்ன வகையான ஒரு பெரிய பேரழிவு வருது, இந்த பேரழிவு வந்து ஒரு கலைஞன் என்ற முறையில் ஒரு கவிஞன் என்ற முறையில் பதிவு செய்யக்கூடியது மிக முக்கியம் நினைக்கிறேன். யாழி வந்து இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கார். இப்போ குறிப்பாக நம்முடைய நண்பர் மனுஷபுத்திரன் வந்து தொடர்ந்து சமகால பிரச்சனையை வந்து மையமிட்டு எழுதுகிறார். இதுபோல் நிறைய எழுதணும். இந்த கவிதை வந்து வேறு வேறு தளங்களில் வேறு மாதிரி கொண்டு வேறு வேறு வகையில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உரைநடை ஏன்னா இன்றைக்கி வந்து என்னென்னா எல்லா காட்சி ஊடகங்களும் வந்து நமக்கு பதிலாக சிந்திச்சுக்கிட்டு இருக்குது. 24 மணி நேரம் பிரேக்கிங் நியூஸில் நமக்கான அசலான சுயமே இல்லை, ஹைப்பர் ரியாலிட்டி தான். நகல்களில் உண்மை நம்பிக்கிட்டே இருக்கும், டிவி சீரியல் உண்மை நம்பிக்கிட்டே இருக்கும், நியூஸை உண்மை நம்பிக்கிட்டு இருக்கோம். இப்படியான ஒரு காலகட்டத்தில் கவிஞர்கள் சமூகத்தை விட்டு விலகி நின்று இது குறித்து ஆழமான பேச்சுக்களை அரசியல் ரீதியான கவிதைகளும் சரி சமகால கவிதைகள் எழுத வேண்டிய ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். யாழியோட கவிதைகளில் வந்து ஒரு 3-4 கவிதைகள் இருக்குது. இதெல்லாம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை, நான் நிறையா வந்து சொல்லலாம். அது மாதிரி நான் வந்து போன வாரம் பேச வேண்டிய பிரியமதாவுடைய மௌனப்பெருங்கடல், அதுபோல் இப்போ இந்த பனிப்பூ அப்படின்னு ஒரு கவிதை தொகுதி நர்மி மனுஷபுத்திரன் சொன்னால் வாசித்து பாருங்கள் நல்லா இருக்கும்னாரு. வாசித்து பார்த்தேன், சொல்கிற மாதிரியே நல்ல கவிதையெல்லாம் அந்த பொண்ணு எழுதியிருக்கு, சின்ன பொண்ணாக இருந்தாலும் என்ன. ஏன்னா முதல் தொகுப்புலேயே வந்து எழுதக்கூடிய அளவுக்கு மிக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. யாழியை பற்றி நான் பின்ன ஒரு முறை ஏதாவது புத்தகத்தில் பதிவு செய்வேன். என காலத்தின் அருமை கருதி யாழி இன்னும் தொடர்ந்து எழுதுவார், எழுதுவதற்கான எல்லா சாத்தியமும் இருக்குது. அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். சொன்னபடி வாத்தியார் சுருக்கமான நேரத்தில் முடிச்சிட்டாரு. அவர் ஒரு ஹெட் மாஸ்டருங்கிறத ஒரு ஆளை பற்றி தப்பாக நினச்சக்கூடாது. நான் வாத்தியார் வரைக்கும் போகக்கூடாதுன்னு போகலை, நான் வாத்தியாரே கிடையாது. நான் ஒரு ஸ்கூல் கேளுங்க, நான் வந்து காலேஜில் லைப்ரரியன் ஒர்க் பண்ணேன். என் கல்லூரியில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வாத்தியாராக வந்துடுங்க, நான் மண்ணாத சேட்டையா, என்னை மாதிரி ஒரு வாழ்ப்பு என் காலேஜில் இருந்திருக்க முடியாது. அதனால் ஒருபோது வாத்தியார்த்தில் போகக்கூடாதுன்னு இருந்துச்சு. சரி கலெக்டராக போனால் அதுவும் பிடிக்கல. நான் வந்து நூலகராக இருந்து அப்படியே நைஸாக ஓடி ஓடி வந்துட்டேன் 28 வருஷம். அதனால் தயவுசெய்து நான் வாத்தியாரே கிடையாது, எனக்கு அதிகாரம் பண்ணவும் பிடிக்காது, என் மேலே அதிகாரம் பண்ணால் அதோட கொடூரமாக மாறிடுவேன். நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கே போகாத எம்ஜிஆரையே வாத்தியார்னு சொன்னவங்க உங்களை லைப்ரரியனை சொல்லாமல் விடுவோமா? நாங்கள் என்ன நியாயம் தெரியல எனக்கு இதெல்லாம்.